மனக்குடை தவனிரி வடி நின்று என்பதற்கு பதபதார்த்தம் தெரிவிக்கிறார் நம்புள்ள. முதல்ல சொல்லிட்டார் அர்த்தத்தை, அப்புறம் பார்த்தாரோ என்னவோ தெரியல நம்புள்ள, கேக்குறவாள் பார்த்தார் போல இருக்கு, பார்த்தா பதத்துக்கு சரியா அர்த்தம் புரியலையே அப்படின்னு மூஞ்சிலேயே எழுதி ஒட்டின்னு போல இருக்கு. அதனால பார்த்தார் நம்புள்ள, சரி பதத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவோம், மறுபடியும் ஒரு தடவை சரியா அர்த்தம் புரியல போல இருக்கு இவாளுக்கு. அதுக்குண்டான சேர்ந்த அர்த்தம் வனக்குடை தவநெறின்னு அர்த்தம், எம்பெருமானை வணங்க வேண்டும் அது வழி என்று ஆழ்வார் காட்டுகிறார். தவநெறி அதான் தபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பக்திக்கு அதுக்கு என்ன பண்ணும், வணக்கத்தோடைய கூடியிருக்க வேணும், அழகிய பகவான் இடத்தை அந்த வணக்கத்தை செலுத்தும் எல்லாம் புரிஞ்சு கொடுத்து. ஆனா பதங்களுக்கு அர்த்தம் புரியல போல இருக்கு அப்படின்னு நம்மளை தோணுது. உடனே அர்த்தம் அருளி செய்கிறார் இடத்துல மறுபடியும் அந்நாள தெரிவிக்கிறார். வணக்குடை தவநெறி வழி நின்று வணக்கத்தை உடைய பக்தி மார்க்கமாகிற வழியிலே நின்று பதத்துக்கு அஸ்பஷ்டமா அர்த்தம் சாதிக்கிறார் இடத்துல நம்பிள்ளை. வணக்குடைத்தவனறி என்கிறபடினாலே வணக்கத்தை உடைய பக்தி மார்க்கம், வணக்கத்தோடைய கூடின பக்தி மார்க்கம், வணக்கத்தையே முக்கியமாக உடையது. பக்தி மார்க்கத்துக்கு என்ன வேணும், பெருமானத்துல பக்தி செலுத்துறோம் என்று சொன்னா முதல்ல என்ன வணக்கம், முதல்ல தலையை வணங்கணும், கையை கூப்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கை கூப்பு செய்யாது ரொம்ப முக்கியம், கையை கூப்பணும் வணங்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனாலே வணக்குடைத்தவனறி அதனாலே தெரிவிக்கிறார். வணக்கத்தை உடைய பக்தி மார்க்கம் அதுவே என்ன காட்டுறது, கையை கூப்பினாலே அவனிடத்துல பக்தி இருக்குன்னு அர்த்தம் ஏற்படுறது, அவனிடத்துல ஸ்னேகம் இருக்கு பக்தி இருக்குன்னு ஏற்படுது. அதனால எப்படிப்பட்ட அந்த மார்க்கத்திலே பக்தி மார்க்கமாகிற வழியிலே நின்று அந்த வழியில் என்ன பக்தி சரீரத்திலே மாம் நமஸ்குரு என்கையாலே வணக்குடை என்கிறது. அதனாலே வணக்குடைன்னு தெரிவிக்கிறார். பக்தியை பத்தி சொன்னான் கண்ணபிரான், பக்தி சரீரத்திலே அவன் உபதேசிக்கிறான் பக்தியை. அப்படி உபதேசிக்கும் காலத்துல அவன் என்ன தெரிவித்தார் அப்படின்னா வணக்கத்தை தான் சொன்னான். பக்தியை பத்தி சொல்லி கொண்டு வரக்கூடியவன் மாம் நமஸ்குரு, என்னை நமஸ்காரம் செய் அப்படின்னு வணக்கத்தை தான் அங்க தெரிவித்தார். அதைத்தான் ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். அதனால தெரிவிக்கிறார் இடத்திலே பக்தி சரீரத்திலே நாம் நமஸ்குரு என்கையாலே வணக்குடை என்கிறது. நானே வணக்குடை என்று வணக்கத்தை உடையவனாக ஆவாய் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வாரிடத்திலே. அவன் எங்கே தெரிவித்தார் அதே ஒன்பதாம் அத்தியாயத்திலே பக்தியை சொல்லும் காலத்திலே மன்மனாபவா மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யதி யுக்தோவம் ஆத்மானம் மத்பராயணா என்று ஆச்சரியமான ஸ்லோகம் ஸ்ரீ கீதையிலே கண்ணபிரான் தெரிவிக்கிறான். மன்மனாபவா தெரிவித்தான், மன்மனாபவா என்னையே எப்பொழுதும் நினைப்பாயாக, என்னிடத்திலேயே மனதை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறான். இடத்துல பக்தின் எப்படி இருக்கும், என்ன இடத்துல மனதை கொண்டவனாக இருக்க வேண்டும். மன்மனாபவா மத்பக்தோ என்ற இடத்துல பக்தியை செலுத்துவாயாக, மத்பக்தோ மத்யாஜி என்று மத்யாஜினா என்னை எப்பொழுதும் துதிப்பாயாக, என்னை அர்ச்சனை செய்வாயாக மத்யாஜி என்று தெரிவித்த. அதற்கு மேலே மாம் நமஸ்குரு தெரிவித்தான். மாம் நமஸ்குரு, நமஸ்குருன்னு என்ன அர்த்தம், எனக்கு வணக்கத்தை செலுத்துவான், வணக்கத்தை செலுத்து சேவி என்ற அர்த்தம், வணக்கம் தான் என்ன சேவிப்பது, அதைத்தான் நமஸ்காரம். மாம் நமஸ்குரு மாமை வைஷ்யதி என்னை வந்து அணைவாய், மாமை வைஷ்யசி யுக்த்வைவா யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா என்று என்னாலே நீ அணையப்படுவாய், இப்படி இருப்பையே ஆனால் என்னையே நினைத்து என்னையே வணங்கி இதெல்லாம் செய்வியானால் அப்பொழுது நானே உன்னை ஏற்கிறேன். எம்பெருமான் தெரிவிக்கிறான், நான் உன்னை ஏற்கிறேன், நீ என்னிடத்திலே வந்து சேர்ந்து விடுவாய் என்று தெரிவிக்கிறான். இப்படி நீ என்னிடத்திலே எப்பொழுதும் அவ்விடத்துல எனக்கே அற்று தீர்ந்தவனாக இருப்பாய் என்று கடைசியில மத்பராயணாக என்று என் விஷயத்துல பராயணான்னு எனக்கே அற்று தீர்ந்தவன், ஆல்வேஸ் டிவோட்டட் டு மீ என்று தெரிவிக்க வேணும் ஆங்கிலத்திலே சொல்ல, அப்படி இருப்பாய் நீ என்று கண்ணபிரான் இடத்துல ஸ்ரீ கீதையிலே உபதேசித்தான். அதை தெரிவிக்கிறார். அதனாலே மாம் நமஸ்குரு என்று இந்த வணக்கத்தை தான் என்கையாலே வணக்குடை என்கிறது. அதனாலே ஆழ்வார் இடத்துல வணக்குடை தவநெறி என்று தெரிவித்தார் இடத்துல என்று காட்டுகிறார் இடத்துல. அதற்கு மேலே தெரிவிக்கிறார் இங்கே தபசப்தத்தாலே பக்தியை சொல்லுகிறது. நாளே இப்ப எங்க என்ன சொல்றார் ஆழ்வார், நாளே வணக்குடை தவநெறி வணக்கத்தை பத்தி சொல்லிவிட்டார், வணக்கத்தோடைய கூடின தவநெறி, தவநெறிக்கு அர்த்தம் சொல்றார் அடுத்தபடியா. தவநெறி என்கிறபடினாலே தவ என்பது அதை காட்டுகிறார், பக்தியை சொல்லுகிறது, தபசப்தத்தாலே தவன்றது தபஸ் என்கிறது தான் இங்க தவான் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல தபஸ், இங்க தமிழ்ல தவம் இருக்கு, அதானே சொல்றோம். அங்க தபஸ் சொன்னா தவம்னு சொல்றோம், தமிழ்ல சொல்றோம்னா தவம். நாளே தவான் இங்க இருக்கு, தவன்றது இதை காட்டுனா அதை தெரிவிக்கிறார். தபசப்தத்தாலே பக்தியை சொல்லுகிறது, பக்தியை காட்டுறது, பக்தி ஞான விசேஷமாகையாலே
பக்தியை சொல்றது என்றாரு. எப்படி பக்தின்றது எப்படி சொல்ல முடியும்? இங்க வனக்குடை தவநெறி என்று தெரிவிக்கிறபடினாலே இந்த பக்தின்றது எப்படி இருக்குண்டா? இது ஞான விசேஷம், பக்திஷ்ட ஞான விசேஷா என்று தெரிவிக்கிறார் இடத்துல எம்பெருமானார் பாஷ்யகார். பக்தியானது எப்படிப்பட்டது? அது ஞான விசேஷம். ஞான விசேஷம் தான் பக்தி. ஞானத்துக்கு ஒரு விசேஷம் தானே பக்தினா? நம்ம தனியா தேடி போக வேண்டாம். நம்முடைய ஞானம் அது விசேஷம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, பக்தியாக பரிணாமத்தை அடைகிறது, மாறுபாட்டை. எம்பெருமானத்துல பக்தி அதை செலுத்துகிறோம். அது ஞானத்திலே ஒரு பாகம் தானே, அது ஒரு விசேஷமான தன்மை தானே ஞானத்துக்கு. அதனால தெரிவிக்கிறார் இடத்துல பக்தி தபஸ் தவநெறி என்று தெரிவித்தபடினாலே பக்தி, பக்தியானது ஞானத்தை காட்டுகிறது என்று தெரிவித்தார் இடத்துல. அதை தெரிவித்து அதுக்கு மேலே தெரிவித்தார் இடத்துல அது எப்படி காட்டும் என்கிறபடினா அதை கேட்கிறார் கீழே அரும்புதவர். அதுக்கு அர்த்தம் தெரிவித்தார், தப ஆலோசனே இதி தாது இத்தி பாவகா. எப்படி இருக்குன்னா, தப ஆலோசனை, தப ஆலோசனை அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல தாது. இந்த தபஸ்ன்றது எந்த விதத்துல இவ்விடத்துல பிரயோகப்பட்டிருக்குன்னா, ஆலோசனை ஆலோசனை யோசிப்பதுன்னு அந்தாலே ஞானத்துக்கு விஷயம் அது. அதனாலே ஞானத்துக்கு விஷயம்தான் தபஸ் என்பது, தவம் என்பது பக்தி என்பது. அதனாலே தெரிவிக்கிறார் இடத்துல பக்தினர் ஞான விசேஷமாக இருக்கக்கூடியதுதான் பக்தி என்று காட்டினார். அதை தெரிவித்து அதற்கு மேலே உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து காட்டுகிறார் இடத்துல அதற்கு சேர எஸ் ய ஞானமயம் தபா என்று, அவனுக்கு தவமானது ஞானத்தின் மயமாய் இருக்கிறது. எம்பெருமானுக்கு தபஸ் என்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னா, ஞானமயமாக இருக்கக்கூடியது. ஞானம்னா என்ன? பக்தி தான். அவன் விஷயத்தில் பக்தியை செலுத்துவதுதான் ஞானம் என்பது. அதனால் தெரிவிக்கிறார் அவனுக்கு தவமானது ஞானத்தின் மயம் என்பதுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அது தெரிவித்தார் எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ் ஞானமயம் தபா. இது முண்டகோபனிஷத் வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். அதை எடுத்து காட்டுறார் நம்மள இவரத்து சர்வஜ்ஞ சர்வவித். எவன் சர்வஜ்ஞன் எல்லாம் அறிந்தவனா இருக்கிறானோ, எல்லாவற்றையும் தனக்கு என்ன படைத்தவனா இருக்கானோ, அப்படிப்பட்டவனிடத்துல ஞானமயம் தபா எஸ் ஞானமயம் தபா எஸ் அவனிடத்து ஞானமயம் தபா தபம் தவமானது ஞானத்தின் மயமாயிருக்கிறது. அவனுக்கு தபஸ் பண்ணுவதுன்னு சொன்ன என்ன, ஞானமயமா இருக்கு. அதைத்தான் தெரிவித்தான் ஞானமயம் தபா என்று உபனிஷத் வாக்கியம். நாளை ஞானமயம் தபான இடத்துல ஞானமாகிற தபஸ் ஞானம்னா என்ன? பக்தி தான். பக்தி தான் ஞானத்தினுடைய விசேஷம். அதனாலே அதை தெரிவித்தார் இடத்துல அப்படிப்பட்ட என்கிற நியாயத்தாலே எண்ணுதல் இவனுடைய பிரேம மாத்திரத்தையே குவாராக நினைத்திருக்கும் பகவத் அபிப்பிராயத்தாலே ஆதல் அல்லது இத போய் தபஸ்ன்னு சொல்லாமா சுவாமி? இது என்ன பெரிய தபஸ், வனக்குடை தவநெறி அப்படின்ற. வனக்குடைனா வணக்கம் சேவிக்கிறான், இத்தையே தபஸ்ன்றாரு. என்னோ பெரிய பக்தி, இது என்ன பெரிய பக்தி? சேவிப்பது பெரிய பக்தி ஆகுமா அப்படின்னு கேள்வி. உடனே தெரிவித்தார் நம்மளுடைய சமாதானத்துக்கு, இல்ல இல்ல நீங்க வேண்டாம் சேவிக்கிறத தபஸா நினைக்க வேண்டாம், ஆனா எம்பெருமான் நினைக்கிறான். எம்பெருமான் நினைக்க அவன் ரொம்ப பெருசா நினைக்கும். ஒரு தடவை சேவிச்சுட்டா அவன் என்ன பண்றான்? உடனே என்ன பண்ணுவது? என்ன சேவிச்சானே உன் அடியார்க்கு என் செய்வன் என்னே இருத்தினி. எம்பெருமான் ஒரு தடவை சேவிச்சுட்டா அவன் ஆழ்வார் தெரிவிக்கிறார் பெரியிருந்தா இவனுக்கு என்ன பண்றது? இவன் நம்ம சேவிச்சுட்டானே இவனுக்கு என்ன கொடுக்கறது தெரியலையே. பணவத்தை கொடுத்தாலும் போறாது, எதை கொடுப்பது இவனுக்கு? வைகுந்தம் என்னர்வும் வான், அவருக்கு வைகுந்தம் என்னும் ஒரு வைகுந்தத்தை கொடுத்துடா, இது சமமா? பெருமான் நினைக்கிறான், அது ரொம்ப பெருசா நினைக்கிறான். ஐயோ என்ன சேவித்தானே இவனுக்கு என்ன கொடுக்கறது? அதனால அவனுக்கு என்னடா கொடுக்கறது இவனுக்கு என்று தோன்றும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், அவனை சேவிக்கிறதே இல்லை. ஐயோ பாவம் பெருமான் இது கஷ்டப்படுத்தணும், சேவிச்சா இவனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு அவனுக்கு தெரியாம போயிடும், அதனால சேவிக்கவே வேணாம் அப்படின்னு நம்ம அதனால சேவிப்பா. ஐயோ கைய கூப்பிட்டா அதனால என்ன, எல்லாரும் கோயில் வந்தா கையை அப்படி கட்டி நிக்கிறது, இப்படி கட்டிட்டு கோயில வந்தா கையை இப்படி பின்னாடி கட்டி நிக்கிறது, எங்கேயோ இப்படி நிக்கிறது அப்படின்னு சேவிச்சுட்டா எம்பெருமான் ஐயோ இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு முடி பண்ணி அதனாலே சேவிக்கிறதே. இப்படி பார்க்கிறோம் லோகத்துல ரொம்ப. அதனாலே தெரிவிக்கிறார் இவடத்துல எம்பெருமான் அப்படி அதை குவாலாக நினைக்க முடியும். ரொம்ப பெருசா அவன் நினைக்கிறான், அவன் பேரிடுறான் நான் இந்த வணக்கத்தை பெரிய தபஸ் என்று எம்பெருமான் பேரிடுகிறான். அவன் நினைக்கிறான் எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணிருக்கான் இவன், நம்ம எல்லவா வணங்குகிறான். இந்த லோகத்துல இந்த சரீரத்தோட இருக்கும் காலத்துல அஞ்ஞானமே வரக்கூடிய இந்த லோகத்துல இத்தனை விஷயாந்திரும் போது நம்ம சேவிக்கிறான் எவ்வளவு பெரிய காரி என்று அவன் இதை பெரிதாக நினைக்கிறான் என்று அற்புதமான அர்த்தம். எம்பெருமானுடைய சொரூபத்துக்கு சேர, அவனுடைய குணத்துக்கு சேர வாரி வருஷிக்கிறார் இடத்துல நம்பிள்ளை வியாக்கியானத்துல. அதனாலே தெரிவிக்கிறார் இவனுடைய பிரேம
பிரேம மாத்திரத்தைய இவனுடைய பிரேம மாத்திரம் அல்பம் பிரேமம் அதற்கு சேர ஒரு கைகூப்பு செய்ய பண்றான். எவ்வளவு பிரேமம் இது, இது போய் பெரிய பக்தியா, இது என்ன பெரிய பக்தி யோக நிஷ்டன், எம்பெருமானையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கான், அவன் பண்ற பக்தியா இது இல்லையே, இது சாதாரண விஷயம் இது, இது கைகூப்பு செய்ய அவன் செய்யறது, இதையே எம்பெருமான் என்ன பண்றான் அது தெரிவிக்கிறார். இடத்துல இவனுடைய பிரேம மாத்திரத்தைய குவாதாக நினைத்திருக்கும் பகவத் அபிப்பிராயத்தால் இதையே மிகவும் பெரிதாக நினைத்திருக்கிறான் எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தால். இது எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தாலே தபஸ்ன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். வனக்குடை தவநெறி என்று தபஸ் என்று அவன் நினைக்கிறான் என்ற ஆச்சரியமான அர்த்தம்.